வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை. இன்றைய செய்திகள் ஓர் பார்வையில், காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பை நீக்குவதற்கு அரசு முயற்சிக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவிப்பு. நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் சிறப்பு திட்டம். நாட்டில் கொரோனா நிலவரம். இதுபோன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். இலங்கை நாட்டிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்பை இல்லாது செய்யவே இலங்கை அரசு விரும்புகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய கருத்து எவ்வாறாக இருக்கிறது என்றால், சில நாட்களுக்கு முன்பாக பாதுகாப்பு செயலாளர் சரத் வீரசேகர் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது, இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்பை வைத்திருப்பதற்கு விரும்பவில்லை என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அதற்கு பதில் வழங்கும் முகமாக காவிந்த ஜெயவர்த்தன இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இலங்கையில் எத்தனையோ விடயங்கள் அரசினுடைய கண்ணிற்கு கொண்டு செல்லப்படாமல் இருக்கின்றது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது என அவர் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நாட்டினுடைய கோவிட் 19 பிரச்சனை, அதையும் தாண்டி காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, ஜெனீவா விவகாரம் என பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இருப்பினும், நாடு ஒரு இனத்திற்கே முன்னுரிமை வழங்கி மற்ற இனத்தை புறக்கணித்து செயற்படுவதாக அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இலங்கையை பொறுத்தவரையில் காவிந்த ஜெயவர்த்தன கூறுவது போல, காணாமலாக்கப்பட்டோர்களுக்கான அமைப்பு என்பது அரசு ரீதியாகவே அது நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தாலும் கூட, மிளகு பூசுவது போல வெளியில் சொல்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பிற்கான நிதிகளை ஒதுக்குவது, இது தொடர்பான செயற்பாடுகள் அரசிற்கு நட்டத்தை ஏற்படுத்துவதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு உண்மைக்குரிய விடயமாக இருக்குமா என்றால், கிடையவே கிடையாது. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர் அண்மையில் இடம்பெற இருக்கின்றதன் காரணமாக இவ்வாறான செயற்பாடுகளை இலங்கை அரசு தாம் தப்பித்துக் கொள்வதற்காக செய்ய விரும்புகிறது எனவும் பல தரப்புகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பு என்பது ஜெனீவாவினுடைய ஒரு எடுகோள். இலங்கைக்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்வதற்கும், இலங்கைக்கு எதிரான பொறிமுறைகளை உருவாக்குவதற்கும் ஒரு எடுகோளாக இருப்பதன் காரணமாக இதை நாட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை என்கின்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கலாம் எனவும் சில ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன. எனவே இதனுடைய உண்மையான தன்மை எது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2021 இலங்கையை பொறுத்தவரையில் புத்துயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு துறையாக இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை இருக்கின்றது என்றுதான் சொல்லப்படும். கோவிட் 19 பிற்பாடு இலங்கை நாட்டில் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கான செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இது தொடர்பில் ஜனாதிபதி ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது, புதிய அலைக்கு தயாராகுங்கள், புதிய பயணத்திற்கு தயாராகுங்கள் என்கின்றதை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இலங்கையை பொறுத்தவரையில் கோவிட் 19 பிற்பாடு சுற்றுலாத்துறை வளர்ச்சி என்பது இப்பொழுதுதான் ஒரு வீதமாக ஆரம்பித்திருக்கிறது. எனவே மிகுதியாக இருக்கின்ற 99% நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், இலங்கையை பொறுத்தவரையில் பாரிய அளவிலான வருவாயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை இருப்பதன் காரணமாக, இந்த சுற்றுலாத்துறையை நம்பி இலங்கை நாட்டினுடைய 3 லட்சம் பேர் இருப்பதாகவும், அவர்களுக்கான ஒரு முன்னுதாரண செயற்பாடாக, அவர்களினுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு உலக நாடுகளுக்கான ஒரு முன்னுதாரணமாக இலங்கை செயற்பட வேண்டும் சுற்றுலாத்துறையில் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும், சுற்றுலா பயணிகளாக இங்கே வருபவர்களுக்கான தடுப்பூசி வழங்குதல், மேலும் அவர்களை தங்க வைத்தல், இது போன்ற செயற்பாடுகள் விசேடமாக செய்யப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஏனைய ராஜாங்க அமைச்சர்களோடும் இது தொடர்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் மிக வேகமாக 2021 வளர்ச்சி பெற்று வருகின்ற ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை இருக்கிறது என்றுதான் சொல்லப்படும். நாட்டில் ஏராளமான அபிவிருத்தி செயற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தாலும், நாட்டினுடைய வருவாயை, வெளிநாட்டு வருவாயை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருப்பவர்கள் கடந்த வருடம் பெரும் அலலுக்குள் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இவ்வாறான ஒரு துயர நிலை இருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மிக விரைவில் சுற்றுலா பயணிகள் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
இலங்கையில் கோவிட் 19 தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றாகவே இருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தொற்றாளர்கள் நாளுக்கு நாள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற மாவட்டங்களிலும் அதிக தொற்றாளர்கள் நாளுக்கு நாள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதையும் விட அதிகமாக கிழக்கு மாகாணத்திலும் சில இடங்கள் சிகப்பு வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேல் மாகாணம் அதிக பாதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு அபாய வலயமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே நாளுக்கு நாள் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு மிக அபாயமான நிலைமையை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மேலும் நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிறை கைதி அதிகாரிகள் பலருக்கும் கோவிட் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. நாட்டில் இன்னும் 200,000 மேலதிகமான தடுப்பூசிகள் வழங்கும் செயற்பாடுகள் உடனடியாக நடைபெற இருப்பதாக தெரிய வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் மாத்திரம் 13 மரணங்கள் நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. எனவே நாட்டில் கொரோனா நிலவரம் இவ்வாறு இருக்கின்றது. இத்துடன் டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். நன்றி.